தெரியுது. ஏன் இது பண்ணி இவ்வளோ இது ஆகாது எகத்தால உங்களுக்கு ஏன்னா உள்ள போடா நீ பாப்பாண்டா உள்ள சின்ன உள்ள போ உள்ள போடா பாப்பேன் என்ன மெக்கானிக் செட்லாம் பந்தா மொத்த மெக்கானிக்கும் ஒன்னா வந்திருக்கீங்க கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லியா என்ன நீ அப்ப படிக்கல கட்டடி சுத்திட்டு என்ன பிரச்சனை அனுப்பிட்டேன் எடுத்து காட்டு டே பைத்தியம் எங்க நீ எடுத்து காட்டுற நீ தான் காட்டுற நீ தான் காட்டுற அவருக்கே காட்டணும் டே மெண்டல் ஏ என்னடா பொசுக்கு மரியாதலாம் பேசிப்ட்ட உன் ஃபோன் பேல எனக்கு அனுப்பலடா அனுப்பலையா அனுப்பலடா ஓ டேய் சாவா பேசாய் ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுத்து பேசுடா சாவா பேசினா மிக்சிங்கா பேசுடா நக்கல் யா உனக்கு என்னலாம் பேசிட்டு இருக்கீங்க இல்ல ஜாரா கூட பேசுங்க புரியல மிக்சியா பேச ஜாரா பேசுங்க ஜா ஜார் ஜார் என்னன்னு ஒரு ரூட்டா பேசிட்டு இருக்காப்ல என்னன்னு ரூட்டா என்னையா ரூட்டு ஏண்டா பீட்ரூட்டு
புரியதா இல்லையாடா உனக்கு அடிக்கலாம் வேணாம் கை கால இருக்க கட்டி விட்டு கை கால ஜட்டி ஜட்டியும் கழட்டி பாப்பியா என்னடா பேசிட்டு இருக்க கன்றாவியும் பேசி தீர்த்திங்களா இப்ப ஒருத்தர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இத்தனை பேர் அடிக்காதீங்க இதெல்லாம் உங்க வீடா இது பேசிக்கல ஏன் அடிக்கிறீங்க சேருங்கடா இருக்கு படிக்கட்டுல தம்பி ஒரு மரியாதையா உட்காருங்க சொல்றீங்க புரியுது வீட்டுக்கு வந்துருக்கேன் நீதான் தெரியுது நானே வேற ஒரு டென்ஷன் சொல்லிருந்தாலும் பரவாயில்ல இவர் தான் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டு சொல்லி சொன்னாரு ஆனால் எனக்கு தெரியும் உங்களை உங்களுக்கு நீ தெரியல நினைக்கிறேன் பண்ணிடு ஆஃபீஷியல் தான் நீங்க எல்லா வீடியோ பார்த்துருக்கேன் அப்பயே நினைச்சேன் யாரும் ஃப்ராங்க் பண்றாங்க ஃப்ராங்க் பண்றாங்க ஃப்ராங்கே போனாலும் நேரம் போயிருப்பாங்களே என்ன இவ்வளவு நேரம் ஆகிட்டு இருக்கு தொலைய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நான் பசங்களையும் கூப்பிட்டேன் இல்ல பரவாயில்ல எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போக முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு தான் நாங்கள் இது பண்ணுவோம் நீ எது தவறாக நினைச்சிக்கிறீங்க அதாவது என்னன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபன் தான் அது நண்பர் சொல்லி தான் இது பண்ணி பண்ணது கேமரா எங்க இருக்கு அங்கே இங்க இருக்கு பாருங்க மறைச்சு வச்சிருக்கானுங்க எரிது ப்ரோ கசங்க நகலாம் போடுவீங்க புரிய ஐயோ ஒல்வெரின் ஃபேனா நீங்க எக்ஸ்மேன் ஃபேனா நகத்தை போட்டு வரதுக்கு ஒரு சில கிரியேட்டர்ஸ் வந்து சில பேருக்கு வந்து இந்த காமெடி வீடியோ பார்க்க வெப் சீரிஸ் பார்க்க பிடிக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து அந்த கெட்டப்லாம் போட்டு சூப்பரா அசத்திட்டு இருக்கீங்க இன்னும் மேல மேல் மேல வளரணும் பயங்கரமா பண்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னா நான் பண்ணது மட்டும் இது தவறான செய்யுது சும்மா தவறான நம்ம சப்ஸ்கிரைபரும் பார்த்து சிரிக்கணுமே நம்ம எல்லாரும் அதுக்கு தானே கஷ்டப்படுறோம் அது கோச்சிக்க கோச்சிக்கல இல்ல ப்ரோ நான் கோச்சிக்கல நீங்க எதுவும் கோச்சிக்காதீங்க ப்ரோ அழுகுறது பார்த்துங்க ஐயோ அதெல்லாம் இல்ல ப்ரோ அதெல்லாம் இல்ல ப்ரோ கோச்சிக்கல ஹாப்பி தானே ஹாப்பி தான் ப்ரோ சாரி யா நண்பா சாரி சொல்லி தொலைக்க வேண்டியதா நான் ஏன் பண்ணிட்டேன் சாரி நான் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தல இல்ல இல்ல
கண்டிப்பா போ. நீங்க எனக்காக ரிஸ்க் எடுத்ததுக்கு நன்றி. நான் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா திட்டுவாங்க யாரா இருந்தாலும். நீங்க சிரிச்சாலும் மனதளவுல ஒரு ஒரு கோவம் இருக்கும். சொல்லி இருந்தா முன்னாடி நான் வேற மாதிரி கூட ரெடி பண்ணிருப்பேன். என்னையே பிராங்க் பண்ணிருவீங்க கண்டிப்பா. இல்ல அவர் வந்து இந்த கடைபிடிச்சு இது பண்ணி சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் நீங்க இதை ஏற்பாடு பண்ணி தந்ததுக்காக. ஏன்னா நம்ம சேனல் வந்து இன்டர்வியூ கூப்பிட்டாலே அவன் வரமாட்டான், பயந்து ஓடிடுறானுங்க. ஆமா, நிறைய பேர் கூட்டி இன்வைட் பண்ணிட்டு வரமாட்டேங்கிறாங்க. ஆமா, அதனால இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, இதுக்கு மேலே வந்து நானும் சேனல் லிங்க் அனுப்பிடுறேன், நீங்கள் பாருங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. கண்டிப்பாக கண்டிப்பாங்களா? ஓகே, இன்னும் ஹாப்பி தானே, இந்த வீடியோ போட்டுக்கலாம்ல ப்ரோ, இன்னும் பிரச்சனை இல்லை. போடுங்க. ஆ, ஹாப்பி தானே, ஹாப்பி தானே ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தவற மட்டும் நினச்சிக்காதீங்க, சும்மா ஒரு காமெடிக்காக இது பண்ணுறது தான். ஆனால் ரியலாக நான் யாரையுமே வந்து இந்த காமெடி பண்ணுறது கலாய்க்கிறதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். ரொம்ப அமைதியான கேரக்டர் தான். வீடியோ கண்டி இப்படி பண்ணுறேன். ஓகே, ஆனால் நல்லா காமெடி பண்ணிங்க, உண்மை நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா சொல்லுறீங்க ப்ரோ, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அப்படிங்களா? சீரியஸா? அல்ல, முகத்தில் தெரிஞ்சது அந்த ரசனையெல்லாம் அடி அடி சவக்குதே முகம். மருதாணி போடாமே சவக்குது ஐயா. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே ப்ரோ, அங்கே பாருங்க ப்ரோ, ஒரு ஹாய் சொல்லுங்க. அடி, இங்கே இங்கே ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ரோ. தெரியல தெரியல ப்ரோ. அப்படியே அங்கே ஒரு ஹாய் சொல்லுங்க. ஜெய்முனிவேல் சரிங்களா, இவருக்கு தெரிஞ்சிருக்கு போல, தெரிஞ்சுக்கோங்க. என் பேர் ஜெய்முனிவேல். அந்த பிராங்க்கு இன்டர்வியூ இனிமே வந்து வெப்சீரிஸ் இந்த மாதிரி ரேண்டம் டேஸ்லாம் பண்ணலான் இருக்கேன். அதை மக்களை சிரிக்க வைக்கணும், அதுதான் என்னோட நோக்கம். இல்லை, நம்ம ஃபேமிலி, நம்ம நண்பர்கள், அவங்களுக்காக என்ன அடினாலும் வாங்குவோம், எவ்வளோ ரிஸ்க்னாலும் எடுப்போம். அவங்க சிரிச்சா போதும் எனக்கு. அதனால்தான் சென்னையிலேருந்து திண்டுக்கல் 450 கிலோமீட்டர் பக்கம் உங்கள் ஏரியா கண்டுபிடிச்ச வரத்துக்கு. அங்கே வேறு ரூட்டெலாம் சுற்றிட்டு வந்தோம். 450 கிலோமீட்டர் தாண்டி உங்களை வந்து கண்டுபிடிச்சி ஏதோ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, சந்தோஷம். ஏதோ 450 கிலோமீட்டர் தாண்டி வந்து வேஸ்ட்டாக போயிருமோ நினச்சேன். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். ஓகே, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா தெரிக்க விடுறோம். குக்கும் குக்கும் குக்கும்.